வண்டிகளை ஐந்தாவது காட்டாற்றிலிருந்து புறப்படும். Sorry, sir. It's all right. வழின்னு மாறு நிக்கடோ. சாரி. கீதா, நீ இப்போ விண்டோஸ் 95 புக் வாங்கிட்டு வந்துருல பேக் ஷாப்ல இருக்க. ஓகே பிரியா. மூணு வார்த்தை, மூணு வார்த்தை போதுமா? டேய், எனக்கு போதண்டா. மென்டல் கேஸுங்களெல்லாம் காப்பாத்த முடியாதுடாப்பா. ஆ, இவனும் சேர்த்து தான் சொல்றான், நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னை நினைச்சேன்டா. சொன்னேன்ல மானம் போக போதுன்னு. இப்ப இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேற பாத்துட்டா, வீட்டுல போய் என்ன என்னென்ன கிண்டல் அடிக்க போறவோ தெரியல. சரி, என்ன வாழ காணோம். ஏய், என்னடா 8:20 ட்ரெயின் வருவானே? என்னன்னு தெரியலடா. இன்னைக்கு அவளை காணோம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கா? இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதுனா? காதல் கீதல் அதெல்லாம் உன்னோட சரி. பில் போன்சி பில்லி பலி கான் பல்பா. ஏய், லோக்கலாம் பேசிட்டு இருக்கலாம் கூட. வசந்த் தான் பேசுறாரு. வசந்தா, ஹலோ வசந்த், புல்லட் பூபால் பேசுறேன், எப்படி இருக்க? குழப்பத்துல இருக்கேன். குழப்பமா? என்னமா? அவள பார்த்த அங்க மீட் பண்றோம். நோ நோங்கற பேச்சுக்கே இடம் இல்ல. வெச்சிடாதீங்க, வரேன்னு சொல்லுங்க, இல்ல நான் திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருப்பேன். இதோட வேற வேலை என்ன எனக்கு? ஆல் ரைட், நான் வரேன். எஸ், தேங்க் யூ.
கோடி வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவாய் என்று காத்திருக்கிறது. உங்களுக்காக காத்துட்டு இருக்க நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? இது கவிதையே இல்ல. சரி, சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐ, இந்த கிண்டல் தானே வேணான்றது. சரி, இருந்தாலும் சொல்றேன், வசந்த். மிஸ்டர் வசந்த், நான் இங்க வந்ததை வச்சு டோன்ட் ஹேவ் டூ மெனி ஐடியாஸ். உங்க மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்த வித ஈடுபாடும் கிடையாது. பேசுங்க. நீங்க பேசுறப்போ அப்படியே புல்லாங்குழல்ல ஐஸ்கிரீம் ஊத்தி ஊதுற மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. இது பாருங்க, நான் சொல்றது நல்லா காதல வாங்கிக்குங்க. எந்த காதல? வலதா இடதா? ப்ளீஸ் பீ சீரியஸ். ஓகே, ஐ அம் சீரியஸ். டோன்ட் டச் மீ. நான் ஒன்னும் வேணும் தொடலங்க. சுடிதார் மேல வண்ண துப்பூச்சி உக்காந்தது. உங்களுக்கு வலிக்கு மேனு தான் ரொம்ப அழகா இருக்கு. பூச்சி படிச்சு. என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க மதிக்கிறீங்களா? நிச்சயமா. உங்க நட்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்லெண்ணத்துலதான் உங்களை தேடி நான் இங்க வந்தேன். இனிமேலாவது ரயில்வே ஸ்டேஷன், கம்ப்யூட்டர் சென்டர்னு ஃபாலோ பண்றது, போன் பண்றது, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வர வழிச்சு பேசணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இன்னியோட விட்டுருங்க. Why should I? Get lost. Chase some other girl. மறுபடியும் கோவப்படுவீங்க தெரியும். என்னமோ சொன்னீங்களே, கோ சேஸ் அதர் கேர்ள்ஸ். இத சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வர தேவையில்லையே, போன்ல சொல்லியிருக்கலாமே. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்றது காதல விழுதல. உங்க எண்ணத்தை என்கிட்ட போன்ல சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சிருப்பேன். ஆனா நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்தீங்க பாத்தீங்களா, அங்கதாங்க அங்கதாங்க நான் உங்க மனசுல இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டேன். Shut up! This is too much. Please, hold on. இங்க பாருங்க, என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன். அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், என்னடா ஈவ் டீசிங்க? தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்றியா? ஆ சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுங்கிற அந்த பொண்ணு முறப்பா இருக்கு சார். நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்க. ஏமா, இந்த ஆள் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். தெரியாதுல்ல, நீ போமா. ஏய், வண்டில ஏறா சார். வண்டில ஏறா, உள்ள போடா போடா. ராஸ்கல், தெரிஞ்ச நான் சொன்னேன், வா முட்டிக்கு முட்டி தட்டுறேன். அவரா இல்ல பொண்ணு மறைக்கிற? ஏறா ஏறா. அம்மா பசியோட உட்கார்ந்திருக்கீங்களா? ஏய் பிரியா, ரெண்டு பேரும் வாங்க சார், வாங்க. இப்ப டைம் என்ன ஆச்சு தெரியும்ல? கோச்சிக்காதீங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் ஊர் வம்ப வேலை கொடுத்து வாங்கறதுக்கு? உன்ன வசந்த் போலீஸ்ல மாட்டிட்டான். ஓ, உன்னுடைய பிறந்தநாள். ஒவ்வொரு வருஷமும் நீ தான் ஞாபகப்படுத்துவ. இந்த வருஷம் நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சாரிமா. சாரி. சரி, என்ன பிரசன்ட் பண்ண போற? நாளைக்கு போற. ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கணும். சரிடா. என்ன கொடுக்கறேன்னு பாக்குறேன். ஓகே, நாளைக்கு மறக்காம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறேன். ஓகே, கிளம்புமா? சாவி. டேய், சாவியை வச்சிட்டேன். ஆ, எடுத்துடா. வரேமா.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஹலோ. பேக் பண்ணு. ஓகே சார். எஸ். அல்ல கொல்லி ஜாய் குட்டி. அண்ணுக்கு தான் பாத்துறா. ஹாப்பி பர்த்டே பிரியா. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். டே ஜம்போ. அந்த பிரவுன் சுடிதார் கவுன்சியா? 69 இருக்கும். அச்சி அதை சொல்லடா. அதை போட்டிருக்குள்ள சொல்றேன் நான். வந்ததுல நானும் பாக்குறேன். என்னையில கூடுறாவோ? ஏன்டா பைத்தியக்காரமாய் பேசுற? பக்கத்துல ஒருத்தன் இவ்வளவு பெர்சனாலிட்டியா நிக்கும் போது உன்னைய பாப்பாளா? எனக்கும் அவளுக்கும் தான் பொருத்தம் கரெக்டா. ஆமா அந்த பொண்ணுக்கு டிவி இவனுக்கு கரெக்டா இருக்கும். பின்ன என்னடா இது? ஃப்ரெண்ட் வீடு சைட் அடிக்கிற இடம் நினைச்சியா? கொஞ்சம் டீசெண்டா ஆகுதுடா. அதான் ஃப்ரெண்ட் யாரையும் வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேங்கிறான். ஏய் ஏண்டி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இல்லையே எல்லாரும் வந்துட்டாங்க. இல்ல நீ யாரையும் எதிர்பார்க்கற இல்லடி. வாங்க தம்பி வாங்க அங்க. ஹாய் பிரியா. ஹாய். தேங்க் யூ. இப்பாரா. சாரி. இட்ஸ் ஆல் ரைட். சங்கர் பாப்பா உள்ள வா. என்ன அங்கே நின்னுட உள்ள வா. சங்கர் இல்லையாமா? பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிருக்கான். நீ உள்ள வந்து டிஃபன் சாப்பிடுப்பா, இப்ப வந்துருவான். பாப்பா இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்காக ஒரு ஃப்ரெண்ட் டிரைவிங்ல காத்துட்டு இருக்கான். நாங்க வெயிட் பண்றேன். சங்கர் வந்து வர சொல்லிடுறீங்களா? சரி. தேங்க்யூ. உங்களுக்கு வசந்த் பேசுறேன். நீங்க யாரு? நான் தான் பிரியா பேசுறேன். உடனே ஏன் தலையில கை வைக்கிறீங்க? ஆ? யுவர் வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா?
இருக்கீங்க நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் ஏ வசந்த் டாட் கம்யா இவர்தான் மிஸ் சின்னமுத்து என்னப்பா அப்படி பாத்துட்டே இருக்க இவரை பத்தி எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட நான் சொல்றேன் ஹீஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஹலோ சார் நம்மளோட பெரிய ஆளு ஆனா பாக்குறது அப்படி இல்ல பாரு அப்படி எல்லாம் இல்லப்பா இவரோட பொண்ணு ஆனந்திய என்னோட மருமகள் ஆகணும்னு ஆசைப்படுது வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் உனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட் யூ சே என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற வசந்த் சார் வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க இருந்துட்டு வாங்க நான் வரேன் சார் சரிப்பா வசந்த் வசந்த் எங்கடா இருக்க ஹலோ சங்கர் நீங்க ஐ அம் மனோகர் ஓ வசந்த் டாட் சார் ஐ அம் சாரி நீங்க ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொன்னா மறந்துட்டேன் கிளாட் மீட் யூ கிளாட் டு மீட் யூ டு கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து போன் பண்ணிருந்தாடா அங்க ரோட் எல்லாம் ஒரே கலாட்டாவா இருக்குதா ரவுடி கும்பல் வந்து கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களா பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடலையா உன்னை அனுப்பி கூட்டு வர சொல்லலாம் நினைச்சா நீ இப்படி கட்டோட வந்து நிக்கிறியே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா வசந்த் போய் பிரியாவை கூட்டு வா ப்ளீஸ் பா கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டு வந்துறேன் போட மா மெதுவா சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா இல்ல உங்க வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்க பழைய வசந்த் இல்ல உங்க போக்குல நிறைய மாற்றம் இருக்கு இல்ல நான் எப்பவும் போல தான் இருக்கேன் இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க என் மேல என்ன கோவம்னு சொல்லுங்க ரிசப்ஷன்ல வேணும்னே நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல தெரியுமா ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க இப்ப ஏன் வேலைக்கு வேலைக்கு போறீங்க நான் இன்னைக்கு நடந்துட்டது தப்புதான் போலீஸ் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்க கூடாது அதனால என் மேல கோவம்னா என்ன மன்னிச்சிருங்க அப்ப என் நிலைமை அப்படி பிரியா எனக்கு யார் மேலே கோவம் இல்ல நான் கேட்டு கேட்டுக்கு பதில் கிடைக்காம இங்க வரதல்ல
ஏதோ பிரச்சனை போல இருக்குதே. சுண்ணல சரியில்ல. தீத்துறோம். பாத்துறோம். என்ன சொல்றான் பாப்பா? மூச்சிட்டு முடியாதுங்கறானா இல்ல முடியாம முடியாதுங்கறானா? முடிவா என்னதான் சொல்றான்? பார்த்த பஞ்சாப் குட்டி மாதிரி சோக்க கீரை. பிரச்சனை என்னங்கறத சொல்ல. சால்வ் பண்ணிடுவோம். பிரச்சனை என்னன்னு தெரியாத உனக்கு? நாட்டு வைத்தியத்தையும் நாடி பாக்குறதையும் கில்லாடி பரம்பரைல பௌத்த தடவை பார்த்தே சொல்லுவேன். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வேற தமிழ் பேசுறாங்க. தோடா தமிழ் போல ஒரு கம்முன்னு மாசம் எத்தனைன்னு பாத்துருவோமா? ஒரே ஒருத்தர பாத்துறேன். வாங்க போலாம். படிக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்தோம். பக்கத்துல தானே உன் வீடு, பாத்துட்டு போலாம்னு சொன்னேன். போய் சொல்றான். வீட்டுல இருந்து புறப்படும் போதே கோயிலுக்கு போயிட்டு அப்படி இங்க வரதான் பிளான். காட்டி குடுத்தியா? என்ன சாப்பிடுங்க? டீ காஃபி? பரவாயில்ல. இப்பதான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே, ரொம்ப அழகா இருக்கு. வீட்டை சுத்தி பார்க்கலாமா? வாங்க பாக்கலாம். முதல்ல காஃபி. முத்தனை காஃபி சாப்பிட்டது இல்லையே, சூப்பரா இருக்கும். முத்தனை நாலு காஃபி கொடுங்க. சரி தம்பி. ஏன் நான் காஃபி நல்லா போடுறது இல்லையா? நான் அதெல்லாம் சொல்லல. தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் பண்ணாத. அண்ணே மாமா இங்க வா, அந்த லான் பாரு. எனக்கு உங்க வீட்ல பிடிச்சத அந்த லான் தான். நல்லா அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க.
அவள் வருகைக்கு பின் என் டைரியின் எல்லா பக்கங்களையும் தேனூற்றி எழுதினேன். இதோ முதன் முதலில் கண்ணீர் ஊற்றி எழுதுகிறேன். தம்பி காபி ரெடி. முத்தண்ணன் ஸ்பெஷலா? எப்படிங்க தம்பி? இந்தாங்க. அப்ப நாங்க புறப்படுறோம்ப்பா. இப்பதானே வந்தீங்க? அதுக்குள்ள நிறைய வேலை இருக்குல்ல. உனக்கு ஒரு குட் நியூஸ், பிரியாவை பொண்ணு பார்க்க வர போறாங்க. நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது பாரு, எனக்கு சங்கர் வேற, நீ வேற இல்ல. இன்னும் வெளியில கூட யாருக்கும் சொல்லல, முதல்ல உனக்கு தான் வந்து சொல்லிருக்கோம். அப்ப நாங்க வரோம்ப்பா. இந்த புடவை கலர் சரியில்ல, அது இதுன்னு பிரச்சனை பண்ணக்கூடாது. டிசைன் மெட்ராஸ்ல பிடிக்கலாம், காஞ்சி எடுத்து போய் எடுத்துக்கலாம். என்னடா ஏய் சொல்றது கேக்குதா? இல்ல தேவைன்னா போயிட்டு வரலான்றேன். சரியா? வரேன்ப்பா. ஓகேங்க.